ஊர் போகும் மேகங்கள். தாய்மண்ணின் வெடியலுக்காய் உயிர் விதைத்த மானமா மரவர்களை நெஞ்சில் தொழுது வண்ணம் தேசக்காற்று எங்கள் மூச்சு பைகளுக்குள் நிரப்பிக்கொள்ளும் நேரம் இது. ஒடுக்கப்படும் மக்களே, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும். அநீதிக்கு உள்ளாகி நிற்பவர்களே அநீதியை ஒழித்து கட்ட முன்வர வேண்டும். தேசிய தலைவரின் சிந்தனை துளியோடு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தளிக்கும். தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் உயர்வானவள். தாய் சுமந்ததோ 10 மாதம், எங்கள் தாய்மண் சுமப்பதோ மிகுதி காலம். அந்த தாய்மண்ணின் வெடியலுக்காக உயிர் விதைத்த மாமரவர்கள் எங்கள் குலசாமிகளே. ஒப்பற்ற ஒரு விடுதலை போராட்டத்தை எங்கள் மண்ணில் வரலாறாக்கிய தாய்க்கு நிகரான தலைவன் தன் ஒவ்வொரு அசைவிலும் தாய்மையை வரலாறாக எழுதிய தலைவன், நாளைய சந்ததியேனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை கையில் எடுத்த தலைவன், எதிரிக்கு இவனை கண்டால் இவன் பெயர் கேட்டால் அச்சம், ஆனால் தாய் தந்தையற்ற குழந்தைகள் எங்கள் மண்ணில் அனாதிகள் என்று உணர்ந்ததில்லை. தாய்க்கு நிகரான தலைவன் அத்தகைய அன்பை வார்த்தவர். அத்தகைய ஒரு பதிவு தமிழ் மண்ணில் காந்தரூபன் அறிவுச்சோலை செஞ்சோலை போன்றவற்றின் குழந்தைகள் இன்றும் சொல்வர் எப்படி தங்களை தங்கள் மாமா தங்கள் அண்ணன் தங்கள் தாயான தலைவன் எப்படி வளர்த்தார் என்று. அத்தகைய ஒரு பகிர்வு காந்தரூபன் அறிவிச்சோலை செஞ்சோலை பொறுப்பாளர் விசாலகனின் பதிவிலிருந்து. நேரம் முற்பகல் 11 மணி இருக்கும். அலுவலக மேசையிலிருந்து அழைப்பு மணியை அழுத்திவிட்டு வாசலை பார்த்தவாறு இருந்தார் தலைவர். தனி உதவியாளர் கட்டளை என்ன என கேட்பது போன்ற பார்வையுடன் வந்தார். இனியவனுடன் நிற்கும் 5 பேரையும் கூட்டிக் கொண்டு இனியவனை வரச் சொல்லு என அன்பு கலந்த தொனியில் சொன்னார். ஓமண்ண என்றவாறே தனி உதவியாளரான அரசன் இனியவனையும் மற்றவர்களையும் அழைத்து வர புறப்பட்டான். சற்று நேரத்தில் எல்லோரும் தலைவர் முன் வந்து நின்றார்கள். தன்னுடன் நிற்கும் போராளிகள் எல்லோருடைய செயற்பாடுகளையும் தலைவர் நன்கு அறிந்திருந்தார். முன்வந்து நின்றவர்களோடு தலைவர் நகைச்சுவையாக சில கதைகளை கதைத்தார். பின் கடமையின் நிமித்தம் தனது கதையை ஆரம்பித்தார். சில சிறுரக ஆயுதங்கள் வந்துள்ளன, அவற்றை துப்புரவு செய்தர வேண்டும் என்று சொன்னார். போராளிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து துப்புரவு செய்ய ஆரம்பித்தனர். தலைவர் தன்னை சந்திக்க வந்தவர்களுடனான சந்திப்பை தொடர்ந்தார். நேரம் பிற்பகல் 2 மணி. தலைவர் சந்திப்புகளை முடித்துவிட்டு ஆயுதங்கள் துப்புரவாக்கும் பகுதிக்கு வந்தார்.
என்ன படியல் சாப்பிட்டீங்களா என்று கேட்டார். இல்லையான வேலை முடியுதோ ரேடியா சாப்பிட்டு போட்டு முடிச்சு போட்டு சாப்பிடுவோம் என்று போராளிகள் ஒருமித்து சொன்னார்கள். சரி என தனக்குள் நினைத்து கொண்டவர் அமைதி மொழி பேசியவாறு தனது வீட்டுக்கு சென்றார். ஒரு சிறிய பெட்டியில் பேரிச்சம்பழம் எடுத்து வந்தார். போராளிகளின் கைகள் அழுக்கடைந்த நிலையில் இருந்ததை அவதானித்துவிட்டு தானே போராளிகள் ஒவ்வொருவருக்கும் பேரிச்சம்பழங்களை ஊட்டிவிட்டார். உற்று உற்று பார்த்து மாறி மாறி எல்லோருடைய வாய்களையும் பார்த்தபடி சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஊட்டிவிட்டார். இந்த இடத்திலிருந்த போராளி ஒருவர் இப்படி சொன்னான், என் தாய்க்கு நிகரில்லை என்றிருந்தேன், அண்ணன் வாயில் வைத்த பேரிச்சம்பழம் என்னுடைய நினைப்பை பொய்யாக்கி போனது. விழிகள் கலங்க அவன் அதை பதிவு செய்தான். தமிழுக்காக என் உயிரை கொடுத்தாலும் இந்த கடனை, அன்பு கடனை, என் அண்ணனுக்கான கடனை, என் அன்னைக்கான கடனை என்னால் அடைக்க முடியாது என்று ஆனந்த கண்ணீர் வடித்தான். இவ்வாறே பாசத்தால் தமிழ்பால் ஊட்டி வீரப்பால் ஊட்டிய தலைவன் காந்தருபன் அறிவிச்சோலை செஞ்சோலை பொறுப்பாளர் விசாலகனின் பதிவிலிருந்து அந்த பகிர்வு. மகங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள்.
காற்றையில் ஊர் போகும் முகங்கள் கேட்கொண்டீர்கள். தொடர்வது மாவீரர் மகுடம். இன்றைய மாவீரர் மகுடத்தை நிறைத்துக் கொள்கின்றவர் சிறந்த பல போராளிகளை உருவாக்கிய போப்பயிற்சி ஆசான் மேஜர் செல்வராசா மாஸ்டர். இட்டவரையில் வீர காவியமான அத்தனை மாவீரர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை சொல்லிக் கொள்வதோடு இன்றைய நாளில் மாவீரர் மகுடத்தில் மேஜர் செல்வராசா மாஸ்டர் சிந்தனைகளை நிறைத்துக் கொள்கின்றோம். விடுதலை புலிகள் அமைப்பின் ஆரம்பகால சிறந்த போர்ப்பயிற்சி ஆசான் மேஜர் செல்வராசா மாஸ்டர் அன்பு என்று அழைப்பார்கள். புலிகள் அமைப்பில் சிறந்த ஆளுமையுள்ள பல போராளிகளை உருவாக்கிய போர்ப்பயிற்சி ஆசான். இப்படித்தான் 1990களில் சண்டைகள் இல்லாத நேரங்களில் அன்னை தளபதி மேரை தான் நிற்கிற இடத்துக்கு கூப்பிட்டு ஏதாவது போட்டி நடக்கும். பெரும்பாலும் அது துப்பாக்கி சூட்டு போட்டியாகத்தான் இருக்கும். ஒரு நாள் ரெண்டு கையில ரெண்டு துவக்கு தூக்குற போட்டியொன்று வச்சார். ஹுது என்ன, ஈஸிதானே என்று ரம்போ கணக்க யோசிக்க கூடாது. அவர் வச்ச போட்டி என்னண்டா, ரெண்டு துவக்க முன்னுனி விரல்ல பிடிச்சு தூக்கி நீட்டி வச்சிருக்கோனும். போட்டி எஸ்எம்ஜியில தொடங்கி AK-SLR என்று போய் கடைசியில LMG-ல வந்து நின்றுச்சு. போட்டியில எல்லாரும் தோத்து போக ரெண்டு பிராண்ட் LMG-ஐ தூக்கி செல்வராசா மாஸ்டர் முதலாமிடம் பிடிச்சார். அவருக்கு 39 mm ரவுண்ட்ஸ் பெருசா அன்னைட்டு இருந்து கிடைச்சது. மாஸ்டர் அடிக்கடி படியலுக்கு உடம்ப இருக்கோணும், உடல் பயிற்சி செய்யுங்கோ என்று கத்துறதுன்ற அர்த்தம் அன்னைக்குத்தான் விளங்கிச்சு. எங்கட ஊர் ரம்போ, எங்கட மாஸ்டர் தானே, படியில் ஏதாவது குளப்படி செய்தால் அண்ணன் சொல்ற வசனம், செல்வராஜாட்ட ட்ரைனிங் எடுத்திருந்தா உந்த புலர் வந்திருக்காது என்றுவர். இதுவே மாஸ்டரின் தகுதிக்கான விருது. செல்வராசா மாஸ்டர் அவரின் போராட்ட கால பகுதியின் முக்கிய நினைவில் இதுவும் ஒன்று. அந்த காலப்பகுதியில் அதாவது இந்திய ராணுவ ஆதிக்கத்தில் மட்டுவிலில் தலைவரின் மனைவியும் பிள்ளைகளும் ஆள் மாறி ஆள் விட்டு அங்கும் இங்கும் விசாரித்த போது வந்தது வின்சனின் வீரச்சாவு செய்தி. மட்டுவில் செல்லப்பிள்ளையார் கோயிலடி சிலுவில் வயல்வெளியில் மதியக்காவும் பிள்ளைகளும் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகில் கிடந்தது வின்சனின் வித்துடல். இந்திய பத்திரிகை நிருபர் அனிதா பிரதாப் எழுதிய ரத்ததீவு ஐலண்ட் ஆஃப் பிளட் என்ற நூலில் குறிப்பிடப்படும் வின்சன் இவராவார். அக்காவையும் பிள்ளைகளையும் காணிக்கை அண்ணரின் வீட்டருகில் இருந்த நடராசா ஐயாவின் வீட்டில் மட்டுவில் மகேஷ் வீட்டில் சந்தித்துவிட்டு திரும்பும் வேளையில் இந்திய படை எதிர்கொண்டது. தப்பு முயற்சியில் முடியாமல் போக சயனைட் அருந்தி தலைவரின் குடும்பத்தையும் தமிழத்தின் மானத்தையும் காத்து தன்னுயிர் கொடுத்து நின்றான் வின்சன். வின்சன் வீரச்சாவடைந்த சோகமும் தலைவரின் குடும்பத்தை பாதுகாத்து விட்டான் என்ற நிம்மதியுமாக அன்றைய தமிழ்ச்செல்வனின் உணர்வுகள் அவனது நினைவில் அழியாதவை. இனி வேறு வழியில்லை என்றான போது குழந்தைகளை தனியான வீடம் அனுப்புவதென்றும் தாயாரை தனியே நகர்த்துவதென்றும் முடிவானது. தாயும் இரு பிள்ளைகளும் என்ற அடையாளத்தை நோக்கி வேட்டையாட அலையும் இந்திய படைகளிடமிருந்து அவர்களை காப்பாற்ற இந்த முடிவு தவிர்க்க முடியாததானது. இந்திய படையை கலக்கிய கச்சாயைச் சேர்ந்த கந்தன்னை இந்திய படை சூழ்ந்து நிற்க கச்சாய் புங்கம்பிள்ளையார் கோயிலடி கரையில் கந்தன்ன ஒழுங்கு செய்த மரத்தோணியில் ஏற்றி மதியக்காவை சொர்ணத்திடம் பொறுப்பு கொடுத்தார்கள் தமிழ்ச்செல்வனும் அவனது அணியினரும். தென்மராட்சியில் இந்திய ராணுவத்திற்கு முகம் கொடுக்கத்தக்க புடம் போடப்பட்ட போராளிகள் பலர் தமிழ்ச்செல்வனின் அணியில் இருந்தனர். தலைவரின் குடும்பம் தென்மராட்சியில் இருந்து இடம் மாறிய பின்னரும் அங்கு புலி அணியினரை தேடிய பாரத படையினர் பாவம் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. மிருசுவில் தினேசுடன் பரணியும் அம்மாவும் மகேந்தியும் நிற்பதாய் தேடி போவார்கள். எல்லா சோதனையும் முடிந்து ஊர்ச்சனத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு படையினர் முகாம் திரும்பும் வழியில் சுற்றிவளைப்புக்கு போகாத குடுகுடு ஆட்சியின் சோற்றுக் குளியல் உருண்டையில் பசிப்போக்கிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். மட்டுவிலில் புலிகள் நிற்பதாக அறிந்து ஊரை வளைத்திருப்பர் இந்திய படையினரும் அவர்தம் கைக்கூலிகளும்.
வயலுக்கு வேலை செய்யும் கணவனுக்கு என்று சொல்லி அந்த அம்மா கொண்டு வந்த கஞ்சியை குடித்து கண் பணிப்பர் குணாவும் பாப்பாவும் மத்துவிலில் ஆட்சியும் ரவி அன்னையும் அப்போதும் கூட நிற்பதை தெரிந்துதான் பெரும்படியாய் போனார்கள் இந்திய படையினர். வீதியின் முன்புறத்து சிறுவனும் தோட்டத்து பெரியவரும் முன்னரே சொன்னதால் சேற்று நிலத்து கண்ணா பற்றைக்குள் இறங்கி இந்திய படையை ஏமாற்றி வருவார்கள் இவர்கள். இந்திய ராணுவ காலத்தின் 1988 பிற்பகுதி மணலாற்று காட்டிலிருந்த தலைவர் யாழ் மாவட்ட பொறுப்பை கொடுத்து வழியனுப்பி வைக்கின்றார். தலைவரின் சொற்படி வல்வெடித்துறையில் பாதுகாப்பிடத்தை அமைத்துக் கொண்ட பின்னர் ஆயுத அணியாக சென்றது தென்மராட்சிக்குத்தான். கிட்டண்ணா யாழ்ப்பாணம் புறப்படும் போது தலைவர் வல்வெடித்துறையில் நின்று கொண்டு செயற்படு, அங்கே உள்ள சனம் உனக்கு பாதுகாப்பை தரும் என்றும், புதியவர்கள் வந்தால் இலகுவாக அடையாளம் காணக்கூடியபடி அவ்வூரில் புவியியல் சமூக அமைப்புள்ளமை போன்ற விடயங்களையும் சொல்லித்தந்து வழி அனுப்புகின்றார். அந்த வேளையில் உடனிருந்த கிட்டனை வல்வெட்டித்துறைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதற்கு பிறகு நீ போய் தினேஷ் எப்படி என்றார். அதாவது தினேஷ் உங்களுடன் ஒத்துழைப்பான் என்பதும், தென்மராட்சியில் பெரும் தென்னை மரங்களும் மாஞ்சோலைகளும் புதற்காடுகளும் நல்ல பாதுகாப்பை தரும் என்பதும் கிட்டண்ணையின் கருத்தாக இருந்தது. புலியணிகளின் வரணித்தலம் அங்கு. தென்மராட்சியில் நாவக்குழியிலிருந்து பழை வரை இருந்த அனைவரையும் மிஸ்வில் ஒன்றாக்கி தந்தான் தினேஷ். தென்மராட்சி அணியினரின் கைத்துப்பாக்கிகளுக்கும் ஓய்வு கொடுத்து பெரிய சுடுகரன்களுக்கு ரைபிள்களுக்கு மாறினார்கள் அணியானார்கள். தென்மராட்சி மத்துவிலில் சில காலமும் வரணியில் ஏதோ ஒரு இந்து கோயிலில் அருகாமையில் அதற்கு பொற்கோயில் என பெயரிட்டு பல மாத காலமுமாக அணியாய் தளமமைத்து செய்யப்பட்டோம் என்று அந்த பதிவில் சொல்கிறார்கள். வரணியூரில் அவர்களின் தேவைக்கு வசதியாக வாகாக உணவு செய்து தருவதற்கும் ஊர்புதினம் பார்த்து சொல்லவுமாக விநாயகத்தை நியமித்து தன்னுடன் நின்ற குணா குணத்தார் செல்வராசா ஆகியோரை ஆமி பார்த்து சொல்ல காவல் விட்டு ஆஞ்சி ரவியண்ண விநாயகம் ரவி டேனியல் ரத்னா என தனது ஆலணியை நிக்க விட்டு தளமமைத்து தந்தான் தினேஷ். தென்மராட்சியில் தமிழ்ச்செல்வனது அணியினரது வீரம் செறிந்த நாட்கள். வீரம் மட்டுமல்ல போரிடுவதில் போட்டியும் நகைச்சுவையும் கலந்திருந்த மறக்க முடியாத நாட்களவை. சாரம் கட்டிய புலிகள் ஜீன்ஸுக்கு மாறிய கதை. சாரம் கட்டிய புலி என்று எதிரி நாடு சொன்னதானால் சாரத்தை மாற்றி எல்லோரும் காச்சட்டைகளுக்கு மாறுவோம் என்று கதைத்து விட்டார்கள். ஜீன்ஸுக்கு மாற விரும்புவோர் வாருங்கள் என்று சொல்ல அங்கிருந்த அணியில் கையை உயர்த்தியவர்கள் இரண்டு பேர்தான். கொஞ்ச நாட்களாக ஜீன்ஸ் போட கையை உயர்த்தியவர்களை பார்த்து ஒரே சிரிப்பு, அறுவை பகுடி. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஜீன்ஸ் போடாமல் சரத்துடன் திரும்பவர்களை பார்த்து அதே சிரிப்பு, அறுவை பகுடி. ஆமி ஒரு முறை கலைக்க அங்கு நின்ற 7-8 பேர் ஒன்றாக ஓட ஒரு பின் ஒருவராய் ஓடி ஓடிய எல்லோரும் இரும்பு படலை ஒன்றை படாத பாடுபட்டு ஏறி கடந்து பாய்ந்தோட உயரமேற முடியாத கடைசியால் பதறிப்போய் தள்ள படலை முன்னரே திறந்துதான் இருந்ததா. கச்சாய் ரோட்டு பக்கமோ அல்லது அந்த பகுதியில் எங்கோ ஒரு இடத்தில் கந்தண்ணியை கட்டிப்பிடித்த ஆமியை தோல்றிருந்தபடியே சுட்டு சாய்த்துவிட்டு எதிரியின் ரத்தம் உடலெல்லாம் தோய திரும்பி பார்க்காமல் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்ததை சொல்லும் போதும் அந்த இடமெல்லாம் சிரிப்பில் அதிரும். தமிழ்ச்செல்வன் மற்றும் தென்மராட்சி அணியெல்லாம் இவர்கள் இருந்த பொற்கோயில் தேடி வந்தால் பெம்பலில் கலகலப்பில் சிரிப்பில் அதிரும் இவர்களின் இடம். இந்த பதிவை பகிர்ந்தவர் வேறு யாருமல்ல, உலக புலனாய்வு வல்லுநர்களால் நன்கறியப்பட்ட தமிழ புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் சா பொட்டு அவர்களது நினைவு குறிப்பில் இருந்துதான் இந்த நகைச்சுவையும் சுவையும் வீரமும் பொதிந்த பதிவுகள். எனவே அந்த பதிவு இவ்வாறு தொடர்கின்றது. தமிழ்ச்செல்வன் மற்றும் தென்மராட்சி அணியெல்லாம் நாம் இருந்த பொற்கோயில் தேடி வந்தால் பெம்பலில் கலகலப்பில் சிரிப்பில் அதிரும் எமதிடம். என்னுடன் அணிகளுக்கு பொறுப்பாக இருந்த செல்வராசா மாஸ்டர் குளிக்கும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் தன் உடலில் இருக்கின்ற ரவை கூடு தாங்கி கலற்ற மறுக்கும் செல்வராசா மாஸ்டர் வந்து முறைப்படுவார். இவர்கள் வந்தால் ஒரே சிரிப்பும் சத்தமும், சொல்லு கேட்கிறார்கள் இல்லை என. நடேஷ் பாபுவின் வீரச்சாவுக்கு பதிலடி தாக்குதல். மீசாலை மண்ணின் மைந்தன் கேப்டன் கில்மன் மிர்சுவில் கண்டி வீதி நெடுஞ்சாலையில் தேவாலய சுற்றாடலில் அமைந்திருந்தது இந்திய படைநிலை.
மேஜர் ஸ்ரீ சாரதியாக வர ரூபனை நடுவில் நிறுத்தி கைகளில் குண்டுகள் ஏந்தி வெள்ளைச்சட்டை அணிந்து வயதானவர் போல் தலைப்பாகை கட்டுடன் வஞ்சினம் பொங்கும் நெஞ்சமுடன் முன்னிருக்கையில் அமர்ந்து சென்றான் தமிழ்ச்செல்வன். அவனது தலைமையில் பார ஊர்தியொன்றில் சென்ற எமது அணியினரின் தாக்குதலை இந்திய படை எதிர்பார்க்கவில்லை. நாம் எதிர்பார்த்ததை விடவும் படையினரது எண்ணிக்கையும் அதிகம். நல்ல வேளையாக பக்க உதவியாக ஈருளிகளில் சென்ற ரவியண்ணா, ரேகா, பாப்பாவையும் உட்படுத்திய அம்மாவின் அணியும் இன்னொரு பக்கத்தால் தாக்குதலை தொடுக்க வெற்றி எமதானது. நாம் தங்கியிருந்த பொற்கோயிலுக்கு நெஞ்சில் படுகாயமடைந்த ராகுலுடன் சேர்ந்து வந்தது. வெற்றி செய்தியுடன் கேப்டன் கில்மனின் வீரச்சாவும் வித்துரல் விடுபட்டதென்ற சோகச் செய்தியும். எமது தரப்பில் கேப்டன் கில்மன் வீரச்சாவடைய ராகுலன், பரணி, வீமன் ஆகிய மூவர் காயமடைந்த அந்த தாக்குதலில் அங்கு நின்ற தமது நான்கு அணியினரில் ஒரு அணியினர் முழு பேருமே ஒருவரை கூட திருப்பிச் சுட முடியாமல் இறந்து போனதையும், மற்ற அணியில் கூட ஒருவர் மட்டும் தப்ப முடிந்ததையும் சதீஷ் பாண்டே என்ற இந்திய ராணுவ அதிகாரி யாழ்ப்பாணம் முடுபணி ஜெஃப்னா அசைன்மெண்ட் என்ற நூலில் விவரிப்பதிலிருந்தே தாக்குதலின் தீவிரத்தையும் திட்டத்தின் துணிகரத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதில் கூட ஒரு வீரச்சாவு மற்றும் சில காயத்துடன் பெரிய வெற்றி கிடைத்துவிட்டதனாலும் இலகு இயந்திர துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதனாலும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தோம். இவர்களின், அதாவது தினேஷின் அணியினரின் கவலை என்னவென்றால், கார்ல் கேஸ்ட்ரோ, அதாவது ஸ்வீடன் நாட்டின் போர்பஸ் என்ற நிறுவன வடிவமைப்பான உந்துகணை செலுத்தியை கைப்பற்ற முடியாமல் போனதுதான். கார்ல் கேஸ்ட்ரோ காரன் ஓடிவிட்டானம்மான் என்பான் தமிழ்ச்செல்வன். அந்த நினைவு பகிர்வு உலக புலனாய்வு வல்லுநர்களால் நன்கறியப்பட்ட தமிழ புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் சா பொட்டு அவர்களது பிரிகேடியர் தமிழ்ச்செல்வனின் நினைவு குறிப்பிலிருந்து. இலக்கு நோக்கி பயணிக்க போகின்ற ஒரு கரும்புலி வீரன் தன் குடும்பத்துக்கு எழுதிய கடிதம் ஒன்று. அம்மா, தங்கச்சி, நீங்கள் யாவரும் நலமுடன் வாழ மாவீரர்களை வேண்டி எழுதுகின்றேன். அம்மா, உங்கள் மகனின் நீண்ட நாள் கனவு நனவாக போகின்றது. மகளுடன் நான் கரும்புலியாகி செல்கிறேன். எனது உயிரில் பாதியை தலைவரிடத்தும் மீதியை போராளிகள் மற்றும் உங்களிடத்தும் நமது மக்களிடத்தும் வைத்திருந்தேன். அதனால் என் உடல்தான் சிதறி போகுமே அன்றி என் உயிர் அல்ல. போராளிகளும் மக்களும் நீங்களும் உயிர் வாழ்கின்றவரை நானும் வாழ்வேன். தங்கச்சி அண்ணனின் வீரச்சாவை எண்ணி கலங்காதே. உன்னிலும் வயது குறைந்த தங்கருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து நான் கரும்புலிகளாய் நான் ஆக்கியுள்ளேன். ஏன், இப்போதும் கூட சிலரை என்னுடன் கூட்டிச் செல்கின்றேன். என் வீர மரண செய்தியை சொல்ல வீட்டுக்கு போராளிகள் வருவார்கள். அவர்களில் சிலருக்கு அம்மாவோ அப்பாவோ இருக்க மாட்டார்கள். எனக்கு நீ தந்த பாசத்தை அதே அளவில் இனி அவர்களுக்கு கொடு. நம் அம்மா பாவம் நமக்காக தன்னை மாடாய் வருத்தியவர். அவருக்கு இனிய உன் அன்பு ஒன்றுதான் ஆறுதல். பாவம், அம்மாவுடன் ஒருபோதும் கோபப்படாதே. அவர் கண்கலங்காது பார்த்துக்கொள். அம்மா, என் வீரச்சாவு செய்தி கேட்டு நீங்கள் அழக்கூடாது. கவலைப்பட்டால் உங்களுக்கு உடல் வருத்தம் வந்துவிடும். பெற்றால் மட்டும்தான் பிள்ளையா? இனி உங்களுக்கு அத்தனை போராளிகளும் பிள்ளைகள் தான் அம்மா. என் மீது காட்டிய அதே அன்பை அவர்களுக்கும் காட்டுங்கள். எனக்கு புத்தாடை அணிவிக்க ஆசைப்பட்டால் அதை ஒரு புலிவீரனுக்கு செய்யுங்கள். அம்மா, நான் பூரண மகளுடனே செல்கின்றேன். தேசிய தலைவர் மீது கொண்ட நம்பிக்கையில் மனதில் சுமை ஏதும் இல்லாமலே செல்கின்றேன். தமிழ வீட்டுக்காய் ஒரு சிறு கல்லாய் என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று முடிகின்றது அந்த கடிதம்.
விதைத்தவை முளைக்கும். மாவீர தியாகங்கள் பொருளற்று போவதில்லை. அத்தனை ஈகச்சாவுகளுக்கும் வரலாற்றில் பொருள் உண்டு. Thank you.
மாவீர தமிழர் செங்கொடியின் நினைவு வணக்கத்தை ஆகஸ்ட் மாதம் 28 நாள் நினைவுக்கு வந்தோ. தூக்கு வர நிழலில் நிற்கும் மூவர் உயிர் மீட்க இன்னுயிர் தந்து இன ஓட்டிய தமிழ் வெடிப்பே, மரத்து போன தமிழர்கள் நெஞ்சில் மானத்தி மூட்டிய மாசற்ற பெருநெருப்பே, உனக்கு எங்கள் வீர வணக்கம். வீரத்தமிழ்ச்சி செங்கொடி 10 நினைவு வணக்க நாள். காஞ்சிபுரம் மங்களப்பாடியைச் சேர்ந்த தமிழ் உணர்வாளர் மக்கள் மன்றத்தின் உறுப்பினராக இருந்த தாய் உள்ளம் கொண்ட தமிழச்சி 28/8/2011 அன்று மாலை 5:45 மணியளவில் காஞ்சிபுரம் தலுகா அலுவலக வளாகம் முன்பு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலையின் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் சாந்தன், முருகன் மற்றும் ஏனியோருக்கு தவறாக அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தீக்குளித்து 7:30 மணியளவில் விடுதலை தீயில் உயிர் கொடுத்து சென்றாள். அவள் எழுதிய குறிப்பு: தோழர் முத்துக்குமாரின் உடல் தமிழகத்தை எழுப்பியது போல் என்னுடைய உடல் இந்த 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் செல்கின்றேன். இப்படிக்கு தோழர் செங்கொடி. எல்லா போராட்டத்தையும் ஜனநாயக முறைப்படி செய்கிறோம். அரசும் போலீசும் நம்ம போராட்டங்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்கிற பேர்ல வேடிக்கை பார்க்குதே தவிர நம்ம கோரிக்கைகளை புரிஞ்சுக்கிறதில்ல, ஏத்துக்கிறதில்ல, நிறைவேற்றுறதில்ல. இது தெரிஞ்சும் நாம ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப வெவ்வேறு கோரிக்கைகளுக்காக ஒரே மாதிரி அடையாள போராட்டமா நடத்தி முடிச்சுட்டு போயிடுறோம். இதனால யாருக்கு என்ன பயன்? வேற போராட்ட வழிமுறைகளை நாம யோசிச்சா செயல்படுத்தினா என்ன என்று கேட்ட அந்த இளையவள் செங்கொடியை உற்று பார்த்தார் சந்திரசேகரன். சுருக்கமாக சேகர் செங்கொடிக்கு சித்தப்பா. குழந்தை முதல் அவர்தான் செங்கொடியை பார்த்து பார்த்து வளர்த்தார். 10 தன் அப்பாவை காவல்துறையிடம் பிடித்து கொடுத்து அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வினாடி முதல் 21 இளம் பெண்ணாக வளர்ந்திருக்கும் அந்த நொடி வரை செங்கொடிக்கு எல்லாமும் சித்தப்பாதான். சகலமும் மக்கள் மன்றம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான். செங்கொடியின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் சேகருக்கு முழுமையாக தெரியும். அதனாலேயே செங்கொடியை கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தார். காரணம், இந்த கேள்விக்கான விடையை தேடித்தான் அவரும் பல ஆண்டுகளாக மனதளவில் போராடி கொண்டிருக்கின்றார். அவர்கள் இருவரும் ஆகஸ்ட் 26 வெள்ளிக்கிழமை அன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மனிதச்சங்கிலி போராட்டத்தில் கைகோத்தபடி கலந்து கொண்டனர். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர்தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேரறிவாளன் முருகன், சாந்தன் ஆகியோரின் கருணை மனுவை இந்திய குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டதாக செய்தி வெளியாகியிருந்தது. இதனையடுத்து மூவரும் செப்டம்பர் 9 அன்று தூக்கில் இடப்படுவார்கள் என்று சிறை அதிகாரிகள் அறிவித்திருந்தார்கள். இதனை எதிர்த்துத்தான் அந்த மனித சங்கிலி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில்தான் இருவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். செங்கொடி கேட்ட கேள்விக்கு ஒருவேளை சற்று தள்ளி கைகோத்தபடி நின்றிருந்த வைகோ அவர்கள் விடையளிக்கலாம் என்று ஆர்வத்தில் சேகர் ஒட்டி பார்த்தார். முழக்கங்கள் எழுப்புவதில் மும்முரமாக இருந்த வைகோ இவர்களை கவனிக்கவில்லை. சரி என்று சேகரும் அமைதியாகிவிட்டார். ஆனால் செங்கொடி அமைதி அடையவில்லை என்பதும் அவருக்குள் எழுந்த கேள்விக்கான பதிலை அடுத்த 2 அவரே கண்டடைவார் என்பதும், தனக்கு சரியென்று பட்ட அந்த விடியை தன் உயிர் பணியம் வைத்து உலகுக்கு தெரிவிப்பார் என்பதும் சித்தப்பா சேகர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. சரியாக ஆகஸ்ட் 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியளவில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் முன்னால் செங்கொடி தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டார். துடிதுடித்து இறக்கும் கடைசி நொடி வரை மரண தண்டனை விதிக்கப்பட்ட மூவரும் அப்பாவிகள் அவர்களை விடுதலை செய் என்று முழக்கமுட்டபடியே உயிர் துறந்தார். தோழர் முத்துக்குமாரின் உடல் தமிழகத்தை எழுப்பியது போல் என்னுடைய உடல் இந்த 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறேன். இப்படிக்கு தோழர் செங்கொடி என்று அவரால் எழுதப்பட்ட கடிதம் அனைவரையும் படிக்க சொல்லி படபடுத்துக் கொண்டிருந்தது. ஜன் லோக்பால் மசோதா கோரி 13 உண்ணாவிரதம் இருந்த அனா ஹசாரே தனது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அன்று காலை 10 அளவில்தான் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டிருந்தார்.
அதே நாளில் மாலையில்தான் தமிழக மக்களின் போராட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத அரசை கண்டித்து செங்கொடி தனித்தானி எரித்து கூண்டார். இப்படி அவர் செய்வான்னு நாங்கள் நினைச்சே பார்க்கலைங்க. காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் கட்டடத்தை வெறுத்து பார்த்தபடியே பேச ஆரம்பித்தார் சேகர். நள்ளிரவின் அடையாளம் அந்த மருத்துவமனைக்கு 100 அடி தள்ளித்தான் தெரிந்ததே தவிர பிரேத பரிசோதனை கிடங்கின் வாசல் முழுக்க உக்கிரத்தின் வெளிச்சம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதோ இந்த வைத்தியசாலை வாசல்ல சரஸ்வதி அழுதுட்டு நின்னா. தப்பு தப்பு செங்கொடின்னு கூப்பிட்டாதான் அவளுக்கு பிடிக்கும். சரஸ்வதிங்கிற தன் பெயரையே அவன் மறந்துட்டா. காரணம், அந்த பெயரை வச்சது அவ அப்பா. ஒலிக்கை கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்க. எங்க அண்ணன் பேரு பரசுராமன். செங்கொடிக்கு தங்கச்சியும் தம்பியும் பிறந்ததும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. உடனே எங்க அண்ணன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வந்த மகராசி செங்கொடியையும் அவ தம்பி தங்கச்சியையும் தன் குழந்தைங்க போலவே பாத்துக்கிட்டா. அதனாலேயே செங்கொடி அந்த மகராசிய சித்தின்னு கூப்பிட மாட்டான், அம்மானு தான் வாய் நிறைய கூப்பிடுவா. எங்க அண்ணன் கூலி தொழிலாளிங்க, 4 மாசம் காடாறு மாசம்னு கிடைச்ச வேலையை செய்துட்டு இருப்பாரு. பல நேரம் வேலையே இல்லாம சும்மாவும் இருப்பாரு. சுபாவத்துல நல்லவர், ஆனா அதிகம் குடிப்பாரு. அதனாலேயே அப்பப்போ அவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கும். தன் 2வது பொண்டாட்டிய செங்கொடிய அவ தம்பி தங்கச்சிய அது மாதிரி நேரத்துல அடிப்பாரு. தண்ணி அடிக்கிறத கூட அந்த மகராசி தாங்கிட்டா. ஆனா தன்னோட குழந்தைகளா நினைக்கிற மூத்தா தரத்து பசங்களை எங்க அண்ணன் அடிக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் இதை தட்டி கேட்டாங்க. உடனே எங்க அண்ணன் அந்த மகராசி மேல கெரசின் ஊத்தி கொளுத்திட்டாரு. அதிர்ந்து போய் செங்கொடியும் அவ தங்கச்சியும் இதை பார்த்துட்டு நின்னாங்க. செங்கொடி சுதாகரிச்சுக்கிறதுக்குள்ள அவ தங்கச்சி அம்மானு கத்திட்டு போய் அந்த மகராசியை கட்டிப்பிடிச்சிட்டா. இதை பார்த்த செங்கொடி அழுது கூச்சல் போட்டா. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து நெருப்பை அணைச்சு ரெண்டு பேரையும் இதோ இதே ஆஸ்பத்திரியில தான் கூட்டிட்டு வந்தாங்க. கடைசியில செங்கடியோட தங்கச்சியை தான் காப்பாத்த முடிஞ்சது. அம்மான்னு அவ பாசமா கூப்பிட்டா அந்த மகராசிய காப்பாத்த முடியல. சொன்னா நம்ப மாட்டீங்க, 10 வயசு பொண்ணா தைரியமா செங்கொடி அவ அப்பாவை பொலிசுல பிடிச்சு கொடுத்தா. மக்கள் மன்றம் அமைப்போட நான் ஆரம்பத்திலிருந்தே தொடர்பில் இருக்கேன். என் மூலமா செங்கொடிக்கும் அந்த மன்றத்தோட பழக்கம் உண்டு. அதனால நேரா அவ மன்றத்துக்கு வந்து இங்க தங்க ஆரம்பிச்சா. 4 வருஷம் எங்க அண்ணன் வேலூர் ஜெயில இருந்துட்டு திரும்பி வந்தாரு. ஆனா செங்கொடி அவரை மன்னிக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. அந்த 11 வருஷங்களா தன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ பேசலன்னா பாத்துக்குங்க. அவள் நினைச்ச நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஆனா அவ அம்மாவை நெருப்புக்கு பறி கொடுத்துட்டு எந்த இடத்துல நின்று அழுதாலோ அதே இடத்துல அதே மாதிரி எரிஞ்சு கறிக்கட்டியான அவளை பார்த்து நாளுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கடந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்குமா தத்தளித்தபடி அழுத சேகர் சட்டென்று மேற்கொண்டு பேச முடியாமல் கதற ஆரம்பித்தார். காவல்துறையின் சைரன் பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்று ஒலி எழுப்பியபடி யாராவது பிரச்சனை செய்கிறார்களா என்று பார்த்துவிட்டு நகர்ந்தது. அங்கங்கே சிதறியிருந்த 4-5 காவலர்கள் அந்த இருட்டிலும் கண்ணாடி மூடப்பட்ட வாகனத்தை பார்த்து விரைப்பாக செலுட்டடித்தார்கள். இருளல் சமுதாயத்துக்கு எப்படியாவது கல்வி அறிவு கொடுத்து அவங்களை முன்னேற்றணுங்கிறது தாங்க என்னோட லட்சியம். அதுக்காகத்தான் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் மக்கள் மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்க நடந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் விலகாததால் மகேஷின் மக்கள் மன்றத்தின் அமைப்பாளர் பெண் அவரின் குரல் கம்மி இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருளல் என மக்கள் அதிகம். அதில் பெரும்பாலானவங்க அவங்க குழந்தைகளோட செங்கல் சூளையில் கொத்தடிமையாக இருக்காங்க. நாங்கள் தான் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அவங்களையெல்லாம் மீட்டோம். இதுக்காக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். அப்படித்தான் ஓரிக்கை கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தப்போ செங்கொடி எங்களுக்கு அறிமுகமானா. அப்போ அவள் 5வது படிச்சுட்டு இருந்தா. ரொம்ப சுட்டியான பொண்ணு. அதே நேரத்தில் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பா. எல்லாமே அறிவியல் தொடர்பாக இருக்கும். இந்த பொண்ணை நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு நாங்கள் மன்றத்தில் பேசுவோம். இந்த நேரத்தில் தான் செங்கொடியோட சித்தி இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் அவ அப்பாங்கிறதால திரும்ப அவ தன்னோட கிராமத்துக்கு போக விரும்பலை. நேராக இங்கே வந்துட்டா. எங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அவளை எங்கள் பொண்ணு மாதிரி வளர்த்தோம். ரொம்ப சாஃப்ட் டைப், அதே சமயத்தில் ரிசர்வ் டைப்பும் கூட. அவளுக்கு எழுத படிக்க தெரியுங்கிறதால எங்கள் கிட்ட வந்ததும் நாங்கள் வச்சிருக்கிற புத்தகங்களை எடுத்து புரியுதோ புரியலையோ படிப்பா, சந்தேகத்தை கேட்பா. அவளை தொடர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்ப நாங்கள் முடிவு செஞ்சோம். ஆனால் தீர்மானமாக பள்ளிக்கு போகிறத மறந்துட்டா. இங்கேருந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி பார்த்த நாங்கள் அவள் போக்கிலேயே விட்டுட்டோம். ஆனால் ப்ரைவேட்டாக அவளை படிக்க வைக்கிறது
நாங்கள் நிறுத்தல. எங்க கூடவே நாங்க கிராமங்கள்ல பிரச்சாரம் பண்ண போறப்போ வருவா. நம்ம சமுதாயம் முன்னேறணும்னா நாம எல்லாம் படிக்கணும்னு தன்னை விட வயசு குறைஞ்சவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுவா. வார இறுதியில படிக்கிற பசங்களுக்கு நாங்க டியூஷன் மாதிரி எடுப்போம். அப்ப சொல்லி கொடுக்கறதுல முதல் ஆளா செங்கொடி தான் வந்து நிப்பா. அவளுக்கு இசையில ஆர்வம் அதிகம். பறைய எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான்னா இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். எப்படிப்பட்ட வலு உள்ளவங்களும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பறை அடிக்க மாட்டாங்க, கை வலிக்கும். ஆனா செங்கொடி தொடர்ந்து பல மணி நேரங்கள் விடாம பறை அடிப்பா. எங்களுக்கே அதை பார்க்க ஆச்சரியமா இருக்கும். இப்படி கலை மூலமா பிரச்சாரம் செய்யறது அவளுக்கு பிடிக்கும். அதனால மனமு வந்து அவ அதை செய்வா. சின்ன சங்கமம்ல அவளோட நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னிடமும் புத்தகம் கையுமா இருப்பா. இவர் தான் லெனின். நூல் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குறைஞ்சது 30 முறையாவது அந்த நூலை படிச்சிருப்பா. அது மனப்பாடமா ஒப்பிப்பா. ஆனா அர்த்தம் புரிஞ்சுதான் அவ அப்படி செய்வா. சேகுவரா, நெல்சன் மண்டேலா, தந்தை பெரியார், பகத் சிங் நூல்கள்னா அவளுக்கு அவ்வளோ விருப்பம். இவங்களோட புகழ்பெற்ற வாசகங்களை அப்படியே அந்தந்த நேரத்துக்கு எது சரியா இருக்குமோ அப்போ சொல்லுவா. உலகத்தின் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அந்த அநீதியை எதிர்த்து எவர் ஒருவர் போராடுகிறாரோ அவரும் செய்யும் தோழரே என்கிற சேகுவராவோட வாசகம் செங்கொடிக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒருமுறை ஒருத்தர் செங்கொடிட்ட, ஏமா படிப்புல இவ்வளவு ஆர்வம் காட்டுறியே, பேசாம தபால டிகிரி படின்னு சொன்னாரு. அதுக்கு யோசிக்காம செங்கொடி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் மக்களை படிக்கிறேன். இதுதான் இருக்கிற கல்வியிலே உயர்ந்த கல்வி. எந்த டிகிரியும் இதுக்கு ஈடாகாது. இந்த படிப்பு எனக்கு போதும். இப்படித்தான் செங்கொடி இருந்தா வாழ்ந்தா. இதுக்காகவே நாங்கள் நடத்துற அத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லையும் கலந்துகிட்டா. 10 நாட்கள், 20 நாட்கள், ஏன் 60 நாட்கள் கூட இதுக்காக சிறையில் எங்களோட இருந்திருக்கா. புழல், வேலூர் என்று செங்கொடி பார்க்காத சிறையில் பாரதிதாசன் பாடல்கள் அவ்வளவு அழகா உணர்வோடு பாடுவா. 2009 மே பிறகு அவ அதிகம் பாடி ஆடினது களத்தில் இருக்கும் அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறேன். இமயத்தின் சிகரத்திலே எங்கள் விடுதலையின் முழக்கங்கள். பொதுவாக நாங்கள் இணையத்தில் வினவு, கீற்று போன்ற தளங்களில் சமூக நிலைமைகள் சார்ந்து எழுதப்படுற கட்டுரைகளோட பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிச்சுட்டு விவாதிப்போம். அந்த விவாதங்கள் எல்லாத்துலேயும் செங்கொடி பங்கேற்பா. தவறாமல் தன்னோட கருத்து விமர்சனத்தை முன்வைப்பா. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் தனிநபர் போராட்டத்தையோ அல்லது சமூக நிலை சார்ந்த தற்கொலை முயற்சியோ ஆதரிச்சதில்லை. அவ்வளவே செங்கொடி கூட தன்னோட கருத்தை முன்வைக்கும் போது இதை பற்றி பேசுனதும் இல்லை, ஆதரித்ததும் இல்லை. முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டா. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இளம் தொடர்பாக படிக்கிறது, காணொலிகளை பார்க்கறதுன்னு அவர் இருந்தா. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேரறிவாளன் முருகன் சாந்தனோட கருணை மனுக்கள் ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டதும் நிலை கொள்ளாமல் தவிச்சா. அவங்க மூணு பேரையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவங்களுக்காக நடந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லையும் கலந்துட்டா. பைக் ரேலி வேலூருக்கு போனப்ப செங்கொடியும் வந்தா. ஆனா இயக்கம் சார்பா ஒருத்தர் தான் சிறைக்குள்ள போய் அவங்க மூணு பேரையும் பார்க்க முடியும்னு இல்லை இருந்ததால என்ன உள்ள அனுப்பிட்டு அவ வேலூர் சிறைக்கு வெளியில காத்திருந்தா. நான் திரும்பி வந்ததும் அவங்க மூணு பேர் எப்படிங்க இருக்காங்க என மன உறுதி எப்படி இருக்கு என்று துரி கேட்டா. சின்ன கோயம்பேட்டில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறத கேள்விப்பட்டதும் அங்கே போகணும்னா துடிச்சா. ஆனா படிக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர வேலை இருந்ததால அவளை நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 29 திங்கட்கிழமை கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தோம். அதுக்கு மேல் பேச முடியாமல் பல நிமிடங்களுக்கு அழுத மகேஷ் சற்றே நிதானப்பட்டதும் தொடர்ந்தார். தோழர் செங்கொடி, மரண தண்டனைக்கு எதிரான இறுதி உயிராக இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு நளினி முருகரோட மக அரித்ராவோட குரலை டிவியில கேட்டா. அதுக்கப்புறம் அவ தன்னுடைய வசத்திலேயே இல்லை. 21 வருஷங்களில் ஒரே ஒரு முறைதான் தன் அப்பா அம்மாவை அரித்ரா பார்த்துருக்காளா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டா. முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்தப்ப முத்துக்குமார் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டது செங்கொடி மனசுல ஆழமா தழும்பா பதிஞ்சு போச்சு. முத்துக்குமாரோட இறுதி ஊர்வலத்துல கூட எங்களோட கலந்துட்டா. அரித்ராவோட குரல் அவளோட தழும்ப கீறிவிட்டா மாதிரி இருந்திருக்கணும். ஒரே மாதிரி மௌனமா இருந்தா. நாங்கள் அவளுக்கு உடம்பு தான் சரியில்லை போலன்னு கோயம்பேடு உண்ணாவிரதத்துக்கு இன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 28 காலையிலேயே கிளம்பி போனோம். மாலை 5 மணி போல திரும்பி வந்த எங்களுக்கு செங்கொடியை காணாதது முதல்ல பெருசா தெரியல. ஏன்னா அவ பக்கத்துல இருக்கிற முந்திரி தோப்புக்கு அடிக்கடி போய் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா. அது மாதிரி போயிருக்கா போலன்னு நினைச்சோம். ஆனா TVS 50
எக்ஸல் வண்டி வழக்கமாக நிற்கிற இடத்துல இல்லை. அலுவலகத்தில் இருந்த பிள்ளைகளும் செங்கொடி அக்காவை ரொம்ப நேரமாக காணும்னு சொன்னாங்க. அப்படியே உடம்பெல்லாம் பதறிச்சு. முந்திரி தோப்பு வண்டியில் போக மாட்டா, அதனால் நாங்கள் எல்லாரும் நாலா பக்கம் சிதறி செங்கொடியை தேடினோம். அப்போ தான் வார்த்தைகள் தடைப்பட மேலும் உள்ளிறங்க வெடித்தது. அழுதார் மகேஷ். அப்போதான் தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு பொண்ணு தன்னைத்தான் எரிச்சுக்கிட்டு தான் ஃபோன் வந்தது. பதறி போய் ஜிஹெச்சுக்கு ஓடினோம். அது செங்கொடின்னு அடையாளம் தெரிஞ்சது. அப்படியே நாங்கள் நொறுங்கிட்டோம். மூவர் தூக்கின் காரணமாக பாச காங்கிரஸ் அரசு பாச ஜெயா அநீதியான நீதிமன்றங்கள் மீதமான அந்த போராட்டங்கள் மக்கள் அரங்கில் தொடரட்டும் என்று செங்கொடி என்ற அந்த இளம்பெண்ணின் உயிரை பணியம் வைத்திருந்தார். செங்கொடி சென்று வாருங்கள் என்று பலரும் அனுப்பி வைத்தார்கள். ஒரு பெரும் கிளர்ச்சியை கிளப்பிவிட்டு அந்த கன்னித்தாய் வரலாற்றில் தமிழர் உயிர் காக்க, மூன்று தமிழர் உயிர் காக்க நித்திய உறக்கத்துக்கு சென்றார். பெற்றோர் எடுத்திருக்கலாம், ஆனால் அந்த இளம்பெண்ணின் உள்ளத்தை அந்த விடுதலையின் விதத்தை எவராலும் அழித்துவிட முடியாது. நீர்கள் ஊர் போகும் மேகங்கள் கட்டிட்டீர்கள். தூக்கிலிடத்தி குளித்தால் செங்குடி தமிழரினம் தழைத்திடவே பறையடி தாய் நீ அடி. சாவு சாவதற்கு செத்தவளே செங்குடி நீதி பிழைத்திட நீ எழுந்து வந்த தீயடி. ஒன்று தமிழர் உயிரை காக்க வெந்தணலில் வெந்தவளே. இந்த நாளில் மாலை காலை 7 மணி அளவில் கலைந்த உடைகளுடன் வந்து சேர்ந்த ஒரு பெரியவர் மருத்துவமனையின் வாசல் அமர்ந்து விட்டதை யாரும் கவனிக்கவில்லை. செங்குடியின் கடிதத்தை நகலெடுத்து அனைவருக்கும் விநியோகித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த பெரியவரின் கரங்களிலும் ஒரு நகலை திணித்து விட்டு சென்றார்கள். அதில் எழுதப்பட்ட வாசகங்களை உற்று பார்த்த அந்த பெரியவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், உணர்ச்சி வசப்பட்டு இதுக்காக இளைஞர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க, இதனால யாருக்கு லாபம், போராடுறதுக்கு இதுவா வழி, எனக்கு வயசாயிடுச்சு, இல்லைன்னா மக்களை திரட்டி கையில துப்பாக்கிய எடுத்திருப்பேன், அடையாள போராட்டத்துக்கு பதிலாக வேறு போராட்ட வழிமுறை இல்லையா என்று தன் சித்தப்பாவிடம் கேள்வி கேட்ட செங்கொடி அந்த பெரியவர் சொன்ன பதிலை குறித்தும் யோசிக்க வழியின்றி சாம்பலானார். ஆனால் ஈகை எப்பொழுதும் உயர்வானது. அந்த பெரியவர் யாருமல்ல, வேறு யாருமல்ல, எந்த முத்துக்குமாரின் உடல் தமிழகத்தை தட்டி எழுப்பியதை போல் எழுப்பியதோ அந்த முத்துக்குமாரின் தந்தையை அந்த பெரியவர்.